அத்தியாயம் நாற்பத்தி ஏழு முகம்மது இறுதி தூதரின் பெயர் அளவற்ற அருளாளனும் நிகரட் அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஏக இறைவனை மறுத்து அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுப்போரின் செயல்களை இறைவன் வீணானதாக்கிவிட்டான் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கல் செய்து முகம்மதுக்கு அருளப்பட்டது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என நம்புவோருக்கு அவர்களது தீமைகளை அவர்களை விட்டும் அவன் நீக்குகிறான் அவர்களின் நிலையை சீராக்குகிறான் ஏக இறைவனை மறுப்போர் பொய்யை பின்பற்றினார்கள் என்பதும் நம்பிக்கை கொண்டோர் தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மையை பின்பற்றினார்கள் என்பதும் இதற்கு காரணம் இவ்வாறே மனிதர்களுக்கு அவர்களுக்குரிய உதாரணங்களை அல்லாஹ் கூறுகின்றான் ஏக இறைவனை மறுப்போரை போர்க்களத்தில் சந்தித்தால் பிடரியை வெட்டுங்கள் முடிவில் அவர்களை வென்றால் போர் செய்பவர் தனது ஆயுதங்களை கீழே போடும் வரை கட்டுகளை பலப்படுத்துங்கள் அதன் பிறகு ஈட்டுத் தொகை பெற்றுக் கொள்ளலாம் அல்லது பெருந்தன்மையாக விட்டுவிடலாம் இதுவே அவர்களை அவனே தண்டித்திருப்பான் மாறாக உங்களில் ஒருவர் மூலம் மற்றவரை அவன் சோதிக்கிறான் அல்லாஹுவின் செயல்களை அவன் வீணாக்கவே மாட்டான் அவர்களுக்கு அவன் நேரு வழி காட்டி அவர்களது நிலையை சீராக்குவான் அவர்களுக்காக அவன் அறிவித்திருந்த சொர்க்கத்தில் அவர்களை நுழைய செய்வான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹுக்கு உதவினால் அவன் உங்களுக்கு உதவுவான் உங்கள் பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான் ஏக இறைவனை மறுப்போருக்கு கேடுதான் அவர்களது செயல்களை அவன் அழித்து வீணானதாக்கி விட்டான் அல்லாஹ் அருளியதை அவர்கள் வெறுத்து கொண்டிருந்ததே இதற்கு காரணம் எனவே அவர்களது செயல்களை அவன் அழித்து விட்டான் பூமியில் அவர்கள் பயணித்து தங்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனிக்கவில்லையா அவர்களை அல்லாஹ் அடியோடு அழித்து விட்டான் அவனை மறுப்போருக்கு அது போன்றவைதான் உண்டு நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக இருப்பதும் ஏக இறைவனை மறுப்போருக்கு எந்த பொறுப்பாளனும் இல்லாதிருப்பதுமே இதற்கு காரணம் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கள் செய்தோரை சொர்க்கச் சோலைகளில் அல்லாஹ் நுழைய செய்வான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் ஏக இறைவனை மறுப்போர் இவ்வுலகில் கால்நடைகள் தின்பது போல் தின்று அனுபவிக்கிறார்கள் நரகமே அவர்களது தங்குமிடம் முகமதே உண்மை வெளியேற்றிய உமது ஊரை விட மிகவும் வலிமை மிக்க எத்தனை ஊர்களை அழித்து விட்டோம் அவர்களுக்கு எந்த இல்லை தமது இறைவனிடமிருந்து கிடைத்த தெளிவான உதவியானதும் இருப்பவர் தனது மனோ இச்சைகளை பின்பற்றி தனது தீய செயல் அழகானதாக காட்டப்பட்டவனை போன்றவரா இறைவனை அஞ்சுவோருக்கு வாக்களிக்கப்பட்ட ஸ்வர்க்கத்தின் தன்மை அதில் மாற்றமடையாத தண்ணீரை கொண்ட ஆறுகளும் சுவை கெட்டு போகாத பால் ஆறுகளும் அருந்துபவருக்கு இன்பம் தரும் மது ஆறுகளும் தூய்மையான தேன் ஆறுகளும் இருக்கும் அங்கே அவர்களுக்கு எல்லா வகையான கனிகளும் தமது இறைவனிடமிருந்து மன்னிப்பும் உண்டு இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கி குடல்களை துண்டாக்கிவிடும் கொதிக்கும் நீர் புகட்டப்படுபவனை போன்றவர்களா முகமதே உம்மிடமிருந்து செவி இருப்பவரும் அவர்களில் உள்ளனர் உம்மை விட்டு அவர்கள் வெளியேறியவுடன் இவர் சற்றுமுன் என்னதான் கூறினார் என்று கல்வி வழங்கப்பட்டோரிடம் கேலியாக கேட்கின்றனர் அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அவர்கள் தமது மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள் நேர் வழி பெற்றோருக்கு அவன் நேர் வழியை அதிகமாக்கி அவர்களுக்கு தன்னை பற்றிய அச்சத்தையும் வழங்கினான் யுக முடிவு நேரம் திடீரென தங்களிடம் வருவதை தவிர வேறெதனையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அதன் அடையாளங்கள் வந்துவிட்டன அது அவர்களிடம் வரும்போது அவர்கள் படிப்பினை பெறுவது எப்படி அல்லாகவே தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்வீராக உமது பாவத்திற்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நீர் மன்னிப்பு கேட்பீராக நீங்கள் இயங்குவதையும் தங்குவதையும் அல்லாஹ் அறிவான் ஓர் அத்தியாயம் அருளப்படக்கூடாதா என்று நம்பிக்கை கொண்டோர் கேட்கின்றனர் உறுதியான கருத்தை கூறும் அத்தியாயம் அருளப்பட்டு அதில் போர் குறித்தும் கூறப்பட்டால் யாருடைய உள்ளங்களில் நோய் உள்ளதோ அவர்கள் மரணத்தால் மூர்ச்சை அடைந்தவர் வெறிப்பது போல் உம்மை பார்ப்பதை முகமதே நீர் காண்பீர் எனவே கட்டுப்படுதலும் அழகிய சொல்லை கூறுவதும் அவர்களுக்கு தகுந்தது காரியம் உறுதியாகிவிடும் போது அவர்கள் அல்லாஹுவிடம் உண்மையாக நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு சிறந்தது நீங்கள் பூமியில் குழப்பம் ஏற்படுத்தவும் உங்கள் உறவுகளை முறிக்கவும் முயல்வீர்களா இவர்களையே அல்லாஹ் சபித்தான் இவர்களை செவிடாக்கினான் அவர்களின் பார்வைகளை குருடாக்கினான் இவர்கள் இக்குரானை சிந்திக்க வேண்டாமா அல்லது இவர்களின் உள்ளங்கள் மீது அதற்கான போட்டுகள் உள்ளனவா நேர்வழி தங்களுக்கு தெளிவான பின் புறங்காட்டி திரும்பி சென்றவர்களுக்கு ஷைதான் அதை அழகாக்கி காட்டினான் அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறினார் அல்லாஹ் அருளை யார் வெறுத்தார்களோ அவர்களிடம் சில விஷயங்களில் உங்களுக்கு கட்டுப்படுவோம் என்று இவர்கள் கூறியதே இதற்கு காரணம் அவர்களின் ரகசியங்களை அல்லாஹ் அறிவான் அவர்களின் முகங்களிலும் பின்புறத்திலும் அடித்து வானவர்கள் அவர்களை கைப்பற்றும் போது எப்படி இருக்கும் அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதை அவர்கள் பின்பற்றியதும் அவனது திருப்தியை வெறுத்ததுமே இதற்கு காரணம் எனவே அவர்களின் செயல்களை அவன் அழித்து விட்டான் யாருடைய உள்ளங்களில் நோய் உள்ளதோ அவர்கள் தமது கபடங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தவே மாட்டான் என்று நினைத்து விட்டார்களா முகமதே நாம் நினைத்திருந்தால் அவர்களை உமக்கு காட்டியிருப்போம் அவர்களது அடையாளத்தைக் கொண்டு அவர்களை அறிந்து கொள்வீர் அவர்கள் பேசும் விதத்திலும் அவர்களை அறிந்து கொள்வீர் அல்லாஹ் உங்கள் செயல்களை அறிவான் உங்களில் தியாகம் செய்தோரையும் உங்களை சோதிப்போம் உங்கள் செய்திகளையும் சோதிப்போம் ஏக இறைவனை மறுத்து அல்லாஹுவின் வழியை விட்டும் தடுத்து நேர் வழி தமக்கு தெளிவான பின்னர் இத்தூதருக்கு எதிராகவும் நடப்போர் அல்லாஹுக்கு சிறிதளவும் தீங்கிழைக்க முடியாது அவர்களின் செயல்களை அவன் அழித்து விடுவான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள் ஏக இறைவனை மறுத்து அல்லாஹுவின் பாதையை விட்டும் தடுத்து பின்னர் மறுப்போராகவே மரணித்து விட்டவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் போர்க்களத்தில் தைரியம் இழந்து சமாதானத்துக்கு அழைப்பு விடாதீர்கள் நீங்களே உயர்ந்தவர்கள் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான் உங்கள் செயல்களை உங்களுக்கு அவன் குறைத்து விட மாட்டான் இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வீணுமே நீங்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் உங்கள் கூலிகளை உங்களுக்கு கொடுப்பான் உங்கள் செல்வங்களை உங்களிடம் கேட்க மாட்டான் அவன் அதை உங்களிடம் கேட்டு வற்புறுத்தினாலும் நீங்கள் கஞ்சத்தனம் செய்வீர்கள் உங்கள் கபடங்களை அவன் வெளிப்படுத்துவான் நீங்கள் செலவிடுவதற்காக அழைக்கப்பட்டால் உங்களில் கஞ்சத்தனம் செய்வோரும் உள்ளனர் யாரேனும் கஞ்சத்தனம் செய்தால் அவர் தமக்கே கஞ்சத்தனம் செய்கிறார் அல்லாஹ தேவைகள் அட்டவன் நீங்களே தேவைகளுடையோர் நீங்கள் புறக்கணித்தால் உங்களை அன்றி வேறு ஒரு சமுதாயத்தை உங்களுக்கு பகரமாக அவன் ஆக்குவான் பின்னர் அவர்கள் உங்களை போன்றிருக்க மாட்டார்கள்